எழுத்து துறையில் ஆர்வத்துடன் சேரும் அதற்கான உத்திகள் சிறந்ததொரு படைப்பை பிரசவிக்கின்றன. அந்த ஆர்வத்தை தூண்டி நாட்டின் இளம் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டும் விதமாக மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றம் விசைப்பலகை நாவல் பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இளையோரிடமிருந்து இளையோருக்காக எனும் கருப்பொருளுடன் தொடங்கப்பட்ட மலேசிய தமிழ் இயல் மன்றம் ஏற்பாடு செய்திருக்கும் மூன்றாவது பயிலரங்கம் இதுவாகும். மலேசியாவில் தமிழ் மொழி சார்ந்த படைப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற முதன்மை நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் இம்மன்றம் இதற்கு முன்னர் வெண்பலகை சிறுகதை பயிலரங்கம், கரும்பலகை புது கவிதை பயிலரங்கங்களையும் நடத்தியிருந்தது. முறையாக எழுதுவதற்கு தளம் ஒன்றை உருவாக்கவும், குறிப்பாக இளையோருக்கு அதை அமைத்துக் கொடுக்கவும் இதுபோன்ற பயிலரங்கங்களை நடத்தி வருவதாக மலேசிய தமிழ் இயல் மன்றத்தின் தோற்றுநரான பொன்கோகிலம் பொன்னுசாமி தெரிவித்தார். இளைஞர்கள் ஆர்வமாக எழுதிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தளத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து முறையாக எப்படி நம்ம எழுதணும், எழுதுனதை அவங்க மீண்டும் வந்து நாங்கள் பெற்று திருத்தமும் கொடுப்போம். திருத்தம் நம்மளுடைய பயிற்றுநர்கள் செய்து கொடுப்பாங்க, என்னென்ன தவறுகள் செய்திருக்காங்க, அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை வாசிப்பையும் நம்ம அதிகமாக ஊக்குவிக்கிறோம். இப்படியாக என்னத்து காரணம் அப்படின்னா, அதிகமாக இளைஞர்கள் எழுத வேண்டும், மலேசியாவில் எழுத்து படைப்புகள் அதிகமாக வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான். சிறுகதை பயிலரங்கம் மாதம் மாதம் நாங்கள் வந்து குழுவாக நடத்தணும். அதற்கு பிறகு இப்பொழுது 2 ஆண்டுகள் கிடைத்து நூல் தொகுப்பு வரை வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய அந்த உழைப்பின் பயனாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்பயிலரங்கில் பங்கு கொள்பவர்களுக்கு முறையான நுணுக்கங்களை போதிக்கும் பொருட்டு கானகன் எனும் நாவலுக்காக சாகித்யா அகாடமி விருது வென்ற தமிழக இளம் எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமார் கலந்து கொண்டார். தமிழக கல்லூரி மாணவர்களுக்காக பல பயிற்சி பட்டறைகளை நடத்தி வந்த தமக்கு இதுவே முதல் வெளிநாட்டு அனுபவம் என்று திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி வரும் லட்சுமி சரவணகுமார் கூறினார். நாவல் அப்படின்றத வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்மில் வந்து ஒரு கவிதை எழுதுறதோ ஒரு சிறுகதை எழுதுறதோ மாதிரி ஒரு நாவல் இல்லை. ஒரு நாவல்ன்றது ஒரு நிறைய உழைப்பை வந்து கோரக்கூடிய ஒரு விஷயம். அந்த தயக்கத்தினாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாவலை வந்து எழுதணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு வந்து முயல்றதில்ல. ஸோ அந்த தயக்கங்கள்லேருந்து முதல்ல வந்து எல்லாரையும் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லும், அப்படி வெளியில் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு வந்து என்னென்னா, எந்த விதமான புத்தகங்களை வாசிக்கலாம், அப்புறம் என்ன விதமாக ஒரு கதையை வந்து அணுகலாம், நம்மக்கிட்ட ஒரு நாவலாக எழுதணுன்றக்க ஒரு கதை இருக்கும், அந்த கதையை வந்து எப்படி சொல்லலான்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இந்த குழப்பங்கள்லேருந்து எப்படி வந்து தெளிவு காண்றது, இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து உரையாட போகிறோம். பொதுவாக இதுபோன்ற பயிலரங்கங்களுக்கு பங்கேற்பாளர்களை ஈர்ப்பது கடினம் என்ற கருத்தை இப்பயிலரங்கம் மாற்றி அமைத்திருப்பதாகவும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான ரூபினி அசோகன் குறிப்பிட்டார். நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முதல்ல இன்டர்நெட் தான். நாங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப், டெலிகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை தான் வந்துட்டு பதிவு பாரமாக வெளியாக்கணும். ஸோ அதிலிருந்து இணைஞ்சு வந்தவங்க தான் இவ்வளவு பங்கேற்பாளர்கள். இதுதான் வந்துட்டு முதல் நாவல் பயிலரங்கம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆள் வருவாங்களா அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் முதல் இதுவே வந்துட்டு முதல் முயற்சியே பெரிய வெற்றி, நிறைய பேர் வந்திருக்காங்க, அது எங்களுக்கு சந்தோஷம். இதனிடையே இளையோரை மையமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பெரியவர்களும் குறிப்பாக பணி ஓய்வு பெற்றவர்களும் கலந்து கொண்டனர். பயிலரங்கில் பங்கு கொண்ட சிலர் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாவல் படைக்கின்ற ஆவல் இருந்தாலும் அதை எப்படி படைக்க வேண்டும் என்பது அறியாத நிலையில் இருந்ததனாலே இந்த பயிலரங்கம் எனக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்று நம்பி இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டிருக்கின்றேன். வரும் காலத்திலே ஒரு நாவலை எழுத வேண்டும் என்ற கரு என்னுள்ளே இருக்கின்றது. அதற்கான தொடக்கம் இன்று தொடங்கும் என்று நம்புகின்றேன். எழுத்துக்கள் வந்துட்டு எழுத்துக்களை நம்ம விதைக்கணும், அதுதான் வந்து சமுதாயத்தை வந்துட்டு அது வந்து மாற்றும். ஆக நம்மளுடைய எழுத்துக்கு வந்துட்டு அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆக சிறுகதையிலேருந்து அடுத்தது நாவலுக்கு போகணும், எழுதணும், அதை வைத்து தான் வந்துட்டு அதன் காரணத்தினால தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பயிலரங்களை வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய தேடல் இருக்கணும். பொதுவாகவே வந்துட்டு நமக்குள்ளேருந்தே நம்ம வந்துட்டு எழுத பார்ப்போம் எழுத்தாளர்கள். ஆனால் தேடல் என்பது வந்துட்டு அந்த சமுதாயத்திற்கு அந்த குறிப்பிட்ட அந்த சமுதாயத்திற்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அதை வந்துட்டு ஆய்வு செய்து அதை வந்துட்டு நம்ம எழுத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு புனைவாக வந்துட்டு தான் வந்து நம்ம காமிக்கணும். இன்று சனிக்கிழமை கோலாலம்பூர் பிரீஃபில்ஸ் மனரா சென்ட்ரல் விஸ்தா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய கலாச்சார மையத்தில் காலை 8 மணி தொடங்கி 5:30 மணி வரை நடைபெற்ற இப்பயிலரங்கில் சுமார் 60 பேர் கலந்து கொண்டனர்.